எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சுடனும் இருக்கணும் வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல அரையன் இருநூத்தி பத்தொன்பதின் மறுபக்கம் கதையினுடைய மூன்றாவது பாகத்தை பார்க்கலாம் அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு மேல எல்லாரும் நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க விக்னேஷ் பெட்ல உட்காந்துட்டு எந்திரிக்கவே இல்லை பக்கத்துல இருக்கக்கூடிய லோகு ஏ என்னடா சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் தான் ஜாலியா இருப்பியா அதுக்கப்புறம் அப்செட் ஆயிருவியா என்ன டே நேற்று நைட்லேருந்து நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் யாராவது கேட்குறீங்களா இல்லையாடா அதுக்கு ஹரி பக்கத்தில் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே டே கதவை தட்டுச்சான் பாத்ரூமில் தண்ணி வந்துச்சான் நாங்க நாங்கள் நேற்று போனதுக்கப்புறம் ஓடிடி அது பே பண்ண பார்த்தியாடா இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்குது டே சொன்னால் புரிஞ்சுக்குங்கடா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்காவது போங்க நைட் இங்கேயே இருங்கடா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அதுக்கு உடனே செல்வோம் மச்சா இவனுக்கு பயமா இருக்குடா அதனால நம்மள எங்க போகணும்னு சொல்றான் நம்ம சேஃப்டிக்காக இல்ல காலைலாம் வந்து ஐயா எப்படி ஜாலியா இருந்தீங்க டே நம்ம டூர் வந்துட்டோம் யாருடைய மூடியை அப்செட் பண்ண தான் நான் ஜாலியா இருந்தேன் இப்ப ஈவினிங் எங்கடா கிளம்பி போறீங்க கம்மன் இங்கேயே இருங்கடா எனக்கு என்னமோ மனசுக்கு தப்பா தோணுது ஐயா ஜோசியக்காரரே உங்க மனசை வச்சுக்கிட்டு நீங்க இங்கேயே இருங்க ஆனா நாங்க வெளியில போக தான் போறோம் இப்படி சொன்ன உடனே விக்னேஷ்கு ரெண்டு பயம் இவங்க தனியா போய் வெளியில எங்காவது மாட்டிக்கிட்டாலும் பிரச்சனை விக்னேஷ்கு இங்க தனியா இருக்கறதுக்கு பயமாவும் இருக்குது நேற்று நைட்டு நடந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் ஒண்ணு விடாம சொல்லியுமே அவங்க கிண்டலுக்கு ஆனாலும் மட்டும்தான் இவனுக்கு கிடைச்ச ஒரு பரிசு அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துகிட்டு இருக்கிறான் குமார் பக்கத்துல வந்து கடைசியா கேக்குறோம் வரையா வரலையா ஜாலியா சுத்திட்டு நாம் எப்பவும் போகிற ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே வரலாம் என்ன முடிவெடுக்கிற விக்னேஷ் இப்போ என்ன முடிவெடுப்பார் கண்டிப்பாக விக்னேஷ் அங்கே இருக்க மாட்டான் அவன் இங்கே இருந்தானா மரண பயத்தை மறுபடி காட்டிடுங்கறதுக்காக அவனும் வரன்ட்டான் இப்படியே அஞ்சு பேரும் சேர்ந்து கிளம்பி போகிறாங்க அங்கங்கே நிறையா பகுதிகளுக்கு போயிட்டு மணி ஒரு ஆறு ஏழு மணி ஆகும் பொழுது ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருது பக்கத்தில் இருக்கக்கூடிய குமார் டே இங்கே பாருங்க நாம் இங்கேயே எங்க சாப்பிட்டு போகிறது பெட்டர் நம்ம ரெகுலராக போகிற ஹோட்டல்லாம் எங்கேயும் நமக்கு தெரியாது என்ன சொல்கிறீங்க நாம் இங்கே எங்காவது சாப்பிட்லாமா அதுக்கு லோகு அதெல்லாம் முடியாதுடா இங்கெல்லாம் சாப்பிட முடியாது நாம் நம்ம எப்போ போகிற வழக்கமான ஹோட்டலுக்கே போய்க்க வேண்டியது தான் உடனே செல்வம் தன்னோடய ரெண்டு கையும் தேய்ச்சிக்கிட்டு குளிர் செம்மையாக இருக்குல்லடா இப்போ மட்டும் யாராவது மீன் பொறிச்சு கொடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதுக்கு மற்ற எல்லோரும் அப்பெல்லாம் முடியாதுடா அதெல்லாம் இங்கே யாருக்குடா பாசிபிலிட்டி இருக்குது டேய் இந்த ஏரியாவில் ஃபிஷ் ஃப்ரைலாம் ரொம்ப ஃபேமஸ்டா கொஞ்சம் தூரம் உள்ள காட்டுக்குள்ளே நடந்து போனோம்னு வச்சுக்கோ நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதுக்கு இருக்கிறவங்க எல்லாரும் எங்கேனாலாம் நடக்க முடியாதுடா வேணால் நீ போய் அந்த அதாவது பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு வா அப்படி பார்த்துட்டு வந்தேன்னா நான் வேணா நாங்கள்லாம் பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு செல்வம் சரிடா இங்கிருந்து தூரம் நடந்து போனால் இந்த நேராகவே ஆற்றுலேருந்து பிடிச்சி மீனை பொறிச்சு கொடுக்குற இடம் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஞாபகம் இருக்குது ஆனால் இப்போ போட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரியல ஒரு வேளை இருந்தால் அவங்களுக்கு கால் பண்ணுற எல்லாரும் வந்துடுங்க என்னங்கிறீங்க அதுக்கு எல்லாரும் சரின்னு சொல்லவே செல்வம் அங்கிருந்து எந்த இடத்துல மீன் பொறிச்சு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு போறதுக்காக நடக்க ஆரம்பிக்கிறாரு எப்பவோ வந்து எப்போவோ பார்த்த விஷயம் ஒரு வேளை இருக்குமோ இருக்காதான்னு தெரியாமல் செல்வம் அங்கேருந்து கிளம்புறாரு மீதி நாலு பேரும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கிறாங்க அது ஒரு டீப் வியூ அங்கேருந்து பார்த்தா எக்கச்சக்கமான பகுதிகள் தெரியும் ஆனால் ஸ்பெஷலாக அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கு எதுவுமே இல்லை இருந்தாலும் ரொம்ப ரிலாக்ஸேக்ஷனாக இருந்துச்சு செல்வம் மட்டும் அந்த இடத்துல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு செல்வம் போயிட்டுருக்கும் பொழுதே ஆப்போசிட்டில் ஒருத்தர் தலையில் எதையோ வச்சு நடந்து போயிட்டுருக்கிறாரு அந்த வயசானவரை பார்த்த செல்வம் ஐயா இந்த மீன் ஆற்று மீனை பிடிச்சிட்டு வந்து பொறிச்சு கொடுப்பாங்கள அது எங்கே இருக்குது என்னப்பா அவர் மறுபடியும் கேட்கவே இந்த ஆற்று மீனை பிடிச்சிட்டு வந்து அப்போவே நம்ம முன்னாடி க்ளீன் பண்ணி நல்லா மசாலாலாம் போட்டு குழம்போ பொறிச்சோ கொடுப்பாங்களே அது இங்கெங்கேயும் இருக்குதில்லங்கய்யா அதுவாகண்ணு முன்னாடி இருந்துச்சு இதோ இங்கிருந்து பாருங்களேன் நிறையா குடிசை விடு தெரியுதா ஆமாங்க ஐயா தெரியுது அங்கே தான் பண்ணி கொடுப்பாங்க இப்போ பண்ணுறாங்களான்னு தெரில வேணா போய் கேட்டு பாருங்களேன் சொன்னதுக்கப்புறமா செல்வம் நடக்க ஆரம்பிக்கிறாரு அவர் இருக்கிற இருந்து கிட்டத்தட்ட இருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரும் இருந்தாலும் மீன் மேலே இருக்கிற ஆசையில் அங்கே நடக்கிறாரு நடந்து போயிட்டுருக்கும் பொழுதே ஒரு ஒத்தையடி பாதையில் சின்னதாக ஒரு பாலம் அந்த பாலத்து வழியாக ஒரு சின்ன ஆறு ஒன்று இருக்குது அது ரொம்ப பார்க்கறக்கே அழகான இடமா இருந்துச்சு அந்த பாலத்தை ஆத்தோட சேர்ந்து தாண்டினதுக்கு அப்புறமா அங்கே ஒரே ஒரு குடிசை வீடு இருக்குது அந்த குடிசை வீட்டுக்கு முன்னாடி மீன் பொரிக்கிறதுக்கான எல்லா செட்டப்போடு இருக்க அதை பார்த்துட்டு முன்னாடி போய் கூப்பிட்றான் செல்வம் ஏங்க யாராவது இருக்கீங்களா வீட்டில் ஏங்க யாராவது இருக்கீங்களா உள்ளேருந்து ஒரு பொண்ணு வெளியில் வரா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தெட்டு வயசு தான் அந்த காலத்துல எல்லாம் முட்டி வரைக்கும் சேலை கட்டிட்டு தலையில ஒரு கொண்டையை போட்டு கனகாம்பர பூ வச்சு சுத்த கிராமத்து பொண்ணு மாதிரி இருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட பொண்ணு பார்த்தாலே எல்லாரையும் கவர்ற அளவுக்கு அப்படி ஒரு அழகு எந்த மேக்கப்பும் இல்லாம ஒரு கணுக்கால் வரைக்கும் சேலையை கட்டிக்கிட்டு அழகாக கொண்ட போட்டு அதில் பூ வச்சு நெத்தியில் குங்குமம் போட்டு நல்லா வச்சுக்கிட்டு ஒரு தோடு போட்டுக்கிட்டு பார்க்குறக்கு அவ்வளோ இருக்கிறா இவளுக்கு மட்டும் மேக்கப் போட்டோம் இருக்கிற ஹீரோயின்லாம் தோற்று போயிடுவாங்கிற அளவுக்கு ஒரு பேரழகில் ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா அதை பார்த்துட்டு எங்க மீன் பொறிச்சு கொடுக்குற இடம் செல்வத்துக்கு இப்போ மீன் மேலே விட அந்த பொண்ணு மேலே நல்லா கவனம் போக ஆரம்பிச்சிருச்சு ஆமாங்க பொறிச்சு கொடுப்போம் ஐயன் ஒரு பத்து மீன் பொரிச்சு கொடுத்துட்டு இப்போ தான் மறுபடியும் ஆற்றுக்கு போயிருக்கிறாரு வந்துடுவார் அப்படியா எவ்வளோ நேரம் ஆகும் எப்படியும் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அச்சோம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே வெயிட் பண்ணுறாங்களே எங்களுக்கு இம்மிடியேட்டாக வேணும் ஏதாவது பண்ண முடியுமா ஆ பத்து மீன் இருக்குது நான் வேணால் உங்களுக்கு பண்ணி தரட்டுமா பண்ணி கொடுங்க என்ன வேணும் உங்களுக்கு இட்லி ஊற்றி குழம்பு வச்சு கொஞ்சம் மீனை பொறிச்சி கொடுக்க முடியுமா பண்ணிடலாங்க எத்தனை பேர்த்துக்கு எத்தனை வண்ணணும் எங்கள் அஞ்சு பேர் இருக்கிறோம் நீங்கள் எவ்வளோ வரும்னு கணக்கு போட்டு நீங்களே குறிப்பிட்ட அளவுக்கு பண்ணி கொடுங்களேன் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வருங்க பரவாயில்லங்க எவ்வளோ நாளாலும் சரி நல்லபடியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் சொன்னதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு உள்ளே போய் ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மீனை எடுத்து வெட்டுற இடத்துல போட்டு இது பண்ண ஆரம்பிக்கிறா செல்வத்தோட கண்ணு முழுக்க முழுக்க அந்த பொண்ணு மேலே தான் இருக்குது பக்கத்தில் போய் உட்காந்தவன் அந்த பொண்ணுக்கிட்ட தவறான முறையில் பேச ஆரம்பிக்கிறதுக்கு தயாராகிறான் ஏப்பா மீன் மட்டும்தானா மற்றதெல்லாம் கூடையா மற்றதெல்லாம்னா என்ன கேட்குறீங்க இல்லை பார்க்குறக்கு இவ்வளோ அழகாக இருக்கிறையே அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சிரிக்க இதுதான் சரியான நேரன்னு தூண்டில் போட ஆரம்பிக்கிறான் அப்புறம் அப்பா வரக்கு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகுமா ஆமாங்க வேறு ஏதாவது இருந்தால் கூட பணம் கொடுத்துர்லாம் அந்த பொண்ணு சிரித்ததுக்கு அப்புறமா செல்வம் இன்னும் அந்த டேபிளை தள்ளி பக்கத்தில் போட அந்த பொண்ணு ஒன்றும் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கையை லைட்டாக தொட அந்த பொண்ணு அதுக்கும் சிரிக்கிறா இதுவே நல்ல சிக்னலாக தெரிஞ்சுக்கிட்டு அவள் செய்ய காமிக்க அந்த பொண்ணு கையை கழுவிட்டு அவனை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா அந்த வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தினதுக்கப்புறமா செல்வம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாரு கதவை சாத்தின அந்த பொண்ணு திரும்பி நிற்கிறா திரும்பி செல்வத்தை பார்க்க அவன் இதுக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அவன் பேசும்பொழுது செல்வத்தோட ஃபோன் அடிக்க அவன் ஃபோனை அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விடுறான் கால் பண்ணது லோகு தான் மறுபடியும் ரிங் அடிக்க அவன் ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு ஃபோனை டேபிளில் வச்சிட்றான் அதுக்கு அந்த பொண்ணு சொல்லறங்க கதவை சாத்திட்டு திரும்பி பார்த்துக்க செல்வம் பக்கத்தில் வரான் செல்வம் அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து நிற்க அந்த பொண்ணு டக்குன்னு செல்வத்தோட கழுத்தை பிடிச்சிட்றா பிடிச்ச பிடிய அவ விட மாட்டேங்கிறா பிடிச்சிட்டு அவனை கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறா இதை பார்த்துட்டு என்னை விட்டுருமா விட்டுருமா தெரியாம கேட்டமா என்னை விட்டுருமா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு தள்ள தள்ள அவன் போய் செவத்தோடு இடிச்சு கீழே விழுந்துடுறான் கீழே விழுந்த நிமிஷம் அவனுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது இப்போ அந்த பொண்ணு அவன் பக்கத்தில் வந்து நின்று அவன் சட்டையை பிடிச்சி மேலே தூக்கி அவனை ஓங்கி நாலரை அரைகிறா அரைஞ்ச உடனே அவனுக்கு இன்னும் மரண பயம் ஏற்பட ஆரம்பிச்சிருது அவனால் ஒன்றுமே முடியல பேயரின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க அதை அவன் தான் அனுபவிச்சிருந்துருப்பான் போல அவன் சுருண்டு அப்படியே கீழே விழுகிறான் எழுப்புன அந்த பொண்ணு ஒத்த கையால் அவனை தூக்கி செவத்தில் நிற்க வச்சு அவனை ஒரு பார்வை பார்க்க அந்த பொண்ணோட முகத்தில் இருந்த ஆக்ரோஷம் இவனை நில குலைய ஒரு பொண்ணுனால நம்மளை இப்படி தூக்கி செவத்தில் நிற்க வைக்கிறதுனா அது சாதாரணமான வேலை இல்லை மறுபடியும் அந்த பொண்ணு அவனை கீழே இறக்கி சட்டையை பிடிச்சி முன்னாடியும் பின்னாடியும் ஆட்ட அவன் அப்படியே செவுத்தில் அடிச்சு அடித்து வரான் இழுத்து போட்ட அந்த பொண்ணு மேலே காலை ஓங்கி அவன் நெஞ்சில் மிதிக்க அவன் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல விழுந்துடுறான் கையெடுத்து கும்பிட்டவன் மா என்னை விட்டுரு நான் கேட்டது தப்பு தான் என்னை மன்னிச்சிரு நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்னை தயவு செஞ்சு விட்டுரு நான் இப்படியே போயிடுறேன் நான் கிளம்புறேன் சொல்லிட்டு அவன் மெல்ல மெல்ல எந்திரிச்சு அந்த வீட்டு வீட்டு வெளியில் போகலான்னு ஃபோன் எடுக்க போகும் பொழுது அந்த பொண்ணு வேகமாக வந்து அவனோட வலது கையை பிடிச்சி பின்னாடி ஒரே முறையாக முடித்து முடியை பிடிச்சி இழுத்து அப்படியே கீழே தள்ளுறா இது எல்லாமே சாதாரண ஒரு பொண்ணுனால் பண்ண வேண்டியது கிடையாது பண்ணவும் முடியாது அப்போ அவளுக்குள்ள ஏதாவது ஒரு சக்தி இருக்குமோ அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு வருது இன்னும் அந்த பொண்ணு விடாம அவனை தாக்க ஆரம்பிக்கிறா கடைசியாக ஓங்கி அடிக்க செவத்துல போய் ஒரு அடிப்பட்டு அப்படி கீழே விழுக அவனுக்கு மண்டை வாய் கையின் எல்லா பக்கத்துலையும் ரத்தம் வர ஆரம்பிக்குது எல்லா ரத்தமும் ஒவ்வொன்றா அப்படியே அவன் தொடச்சிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு வந்து சட்டையை பிடிச்சு தூக்கி நிறுத்தி வைக்கிறான் இந்த பொண்ணோட கண்ணில் இருக்கக்கூடிய வன்மம் அந்த பொண்ணு செய்யக்கூடிய செயல் இது எல்லாமே என்னமோ அவனுக்கு பெரும் பயத்தை ஏற்படுத்துது கையெடுத்து கும்பிடுறோமா கேட்டது தப்பு தான் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கோ ப்ளீஸ் என்ன விட்டுருமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சத்தமாக சிரிக்க ஆரம்பிக்கிறா சிரிக்கும் பொழுது அவளுடைய முகமெல்லாம் ஒரு மாதிரி மாற அவள் ஒரு நிமிஷம் செல்வத்தையே ஒத்து பார்க்குறா செல்வத்துக்கு அந்த பொண்ணோட மூஞ்சில் தெரிஞ்ச உருவம் நிரஞ்சனா நி நிரஞ்சனா நிரஞ்சனா நீ ஆமாண்டா நானே தான்ண்டா நிரஞ்சனாவே தான்ண்டா அப்படின்னு சொல்ல சொல்ல செல்வத்தோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவனுக்கு மணி என்னமோ எட்டு மணி ஆகுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு டேபிளில் உட்காந்துக்கிட்டு குமார் ஃபோன் எடுத்து செல்வத்துக்கு கால் பண்ணுறான் நாட் ரீச்சபிள்னு வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் அங்கேயே உட்காந்துட்ருக்குறாங்க என்னடா அவனை இன்னும் காணா மீன் சாப்பிட போனவன் சாப்பிட்டு அங்கேயே இருந்துட்டானா என்னமோ அதுக்கு இன்னொருத்தன் பின்ன என்னடா ஏதாவது பொண்ணு இது சிக்கிருக்கும் ஐயா பலமாக மாட்டிகிட்டு இருந்துருப்பாரு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் விக்னேஷ் உடனே எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா அவன் எங்காவது மாட்டிருப்பானோ என்னமோ டேய் பைத்தியக்கார மாதிரி உலரிகிட்டு இருக்கிற ஏன்டா இந்த தேவையில்லாத வேலை இவனை கூப்பிட வேணா நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் ஏதாவது கேட்டிங்களாடா கோவத்தில் ஹரி சொல்ல விக்னேஷுக்கு கோவம் வந்து ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமான ஆர்கூமெண்ட் ஆகுது எந்திரிச்சு வந்த குமார் லோகு ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கீங்களாடா ஏற்கனவே அவனுக்கானு உசுறு போயிட்டுருக்குது இதில் நீங்கள் வேற ஃபோனை பண்ணி பாருங்கடா மறுபடியும் ஃபோன் பண்ண அது நாட் ரீச்சபிள் தான் இருக்குது ஏற்கனவே அவன் ஃப்ளைட் மோடில் போட்டுட்டான் அதுக்கப்புறம் எப்படி ஃபோன் போகும் அவங்க திரும்ப திரும்ப பார்க்க மறுபடியும் ஃபோன் போகவே இல்லை எந்திரிச்ச லோகு சரி வாங்கடா எனக்கு தெரிஞ்ச இவ இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போயிருந்துருக்க முடியாது அங்கே போய் தேடி பார்க்க வேண்டியதான் வாங்க சொல்லிவிட்டு அவனுக்கு நாலு எட்டு வச்சுருப்பாங்க நாலு எட்டு வச்ச உடனே அதே வயசான தாத்தா தலையில் ஒன்று வச்சுக்கிட்டு அங்கே வராரு வந்தவரை பார்த்து தாத்தா இந்த வழி யாராவது போய் பார்த்தீங்களா இல்லையேப்பா யார் போன மாதிரி நான் பார்க்கலையே இல்லை தாத்தா நீங்கள் அப்படியே ரெண்டு மூணு வாட்டி இப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் நான் பார்த்தேன் நீங்கள் மொதல் வாட்டி இப்படி வந்தீங்கள ஒரு ஆறு முக்கால் ஏழு அந்த மாதிரி ஒரு மணிக்கு வந்தீங்கல்ல அப்போது எவனாவது இங்கே கீழே போனதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லை கண்ணு அப்படியே நான் போய் பார்க்கவே இல்லையே ஐயோ சரிங்க ஐயா இங்கே பக்கத்தில் மீன் பொறிச்சு கொடுக்குற இடம் எதாவது இருக்குதா கண்ணு மீனை பிடிச்சி பொறிச்சு வறுத்து கொடுக்குறதெல்லாம் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து தீ பிடிச்சிக்கிச்சு குடிசை எல்லாம் அதனால் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு போலீஸ் என்றைக்கும் நிறுத்தி வச்சிருச்சு இல்லைங்க ஐயா இந்த பக்கம் யாரோ மீன் பொறிச்சு கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டு எங்கள் ஃப்ரெண்டு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனான் அதனால தான் நாங்கள் கேட்குறோம் கண்ணு நான் இப்போ வரைக்கும் இங்கேயும் அங்கேயும் நீங்கள் சொன்ன மாதிரி மூணு வாட்டி நடந்துட்டேன் என் தொழில் அப்படி ஆனால் ஒருத்தரையும் நான் பார்க்கல இன்னொன்று அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஏரியாவில் மீன் பிடிச்சி பொறிச்சு கொடுக்கறதெல்லாம் நிறுத்தியாச்சு நீங்கள் இங்கிருந்து பத்து கிலோமீட்டர் சுத்தளவுக்கு எங்கே போனீங்கன்னாலும் ஒத்த குடிசை இருக்காது ஒரு இடத்துலையும் மீன் பொறிச்சு வறுத்து கொடுக்க மாட்டாங்க அதனால் இந்நேரத்துக்கு நீங்கள் இந்த பக்கம் போகிறது ஆபத்து ஐயா இல்லைங்க எங்கள் ஃப்ரெண்டை காணா பார்க்க போகணும் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத எங்கன்னு ஆவி நடமாட்டோம் பேய் நடமாட்டோம் அமானுசிய சக்தியினுடைய நடமாட்டம் இந்த இடத்துல இருக்குதுன்னு நிறையா பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட சின்ன பிள்ளை ஒன்று இங்கே வந்து தொலைஞ்சு போயிருச்சு கடைசியாக பார்க்கும் பொழுது இங்கிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஒரு பழைய குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்துக்கிட்ட அந்த புள்ள பொணமாக கடந்துச்சு ரொம்ப ஆபத்தான பகுதி தம்பி நீங்கள்லாம் ஏன் தேவையில்லாமல் உள்ள போகிறீங்க சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிருக்க இப்போ தான் எல்லாருடைய மனசுக்குள்ளேயுமே பயம் வர ஆரம்பிக்குது ஏற்கனவே பயமாக இருக்கக்கூடிய விக்னேஷ்க்கு சொல்லவா வேணும் மறுபடியும் ஃபோனை எடுத்து பண்ணி பார்க்குறாங்க ஆனால் செல்வத்தோட ஃபோன் கிடைக்கவே இல்லை அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஃபோன் தன்னோட பேக்கெட்டில் இருக்க செல்வம் அந்த இடத்துல பிணமாக கிடக்கிறாரு ஆமாம் அந்த தாத்தா சொன்ன மாதிரி அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இறந்து போய் கடந்தது உண்மைதான் இப்போது அதே குளத்துக்கு பக்கத்தில் செல்வம் பிணமாக கிடக்கிறாரு செல்வத்தோட உயிர் எப்போவோ போயிருச்சு